சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை. சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை. திருச்சி முக்கம்பு அணையிலிருந்து நாளை முதல் தண்ணீர் திறக்கப்பட உள்ளதால் கொள்ளிடம் ஆற்றங்கரையோர மக்கள் பாதுகாப்புகள் இருக்க மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் லெனினிடம் கேட்கலாம். லெனின், திருச்சி மாவட்டத்தில் எந்தெந்த பகுதிகளுக்கு இந்த வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது? கடந்த 3 மாதத்துக்கு மேலாக திருச்சியில் இருக்கக்கூடிய காவிரி ஆறும் கொள்ளிடம் ஆறும் ரொம்ப வறண்டுதான் காணப்படுது. குடிக்கிறதுக்கு கூட தண்ணீரை வந்து அங்கிருந்து உறிஞ்சி எடுக்க முடியாத ஒரு நிலையில அந்த காவிரி ஆறும் கொள்ளிடம் ஆறும் வறண்டுருக்கு. குறிப்பா அந்த காவிரி ஆற்றிலிருந்தும் கொள்ளிடம் ஆற்றிலிருந்தும் குடிநீர் தேவைக்காக எடுக்கப்படக்கூடிய நீர் வந்து ராமநாதபுரம் வரைக்கும் செல்லுது. இங்க திருச்சியில் இருக்கக்கூடிய நிறுவனங்களுக்காக இருக்கட்டும், மாநகராட்சியில் வாழக்கூடிய மக்களாக இருக்கட்டும், இந்த குடிநீர் தேவைக்கு காவிரியில தண்ணீர் வர வேண்டும் என்ற ஆவலோடு மக்கள் வந்து காத்திருந்தாங்க. இந்த சூழ்நிலையில தான் மேட்டூர் அணையில் திறக்கப்படக்கூடிய காவிரி ஆறு என்பது இங்க முக்கம்பு மேலணையில வந்து தடுக்கப்பட்டு காவிரி ஆறு கீழ்காவிரி மேல்காவிரி என்ற அடிப்படையில இரண்டாக பிரியுது. அதுல வந்து மேல்காவிரின்னு சொல்லக்கூடிய அந்த பகுதியில தான் வந்து அததான் கொள்ளிடம்னு சொல்றோம். அந்த கொள்ளிடம் ஆறு வந்து காட்டாறுன்னு சொல்லுவாங்க. ஒரு 3 லட்சம் கனஅடி தண்ணீர் ஒவ்வொரு வினாடியும் வெளியேற்றக்கூடிய அளவுல மிகப்பெரிய ஆறு வந்து அந்த கொள்ளிடம் ஆறு. அந்த ஆற்றுல நாளை முதல் வந்து 2000 கனஅடி திறக்கிறாங்க அப்படிங்கிற தகவல் வந்து வெளியாயிருக்கு. 2000 கனஅடி என்பது அந்த ஆற்றினுடைய அகலத்துல அதற்கான கொள்ளளவுல ரொம்ப சிறிய அளவிலான ஒரு தண்ணீர். அது வந்து அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய குடிநீர் தேவைக்காக எடுக்கக்கூடிய ஆழ்துளாய் கிணறுகள் இருக்கு. அந்த அந்த குழாய்களுக்கு நீர் செறிவூற்ற வேண்டும் என்ற அந்த காரணத்துக்காகத்தான் இந்த தண்ணீர் என்பது திறக்கப்படுது. அந்த அடிப்படையில நாளை காலை வந்து திறக்கப்படக்கூடிய அந்த தண்ணீர் பொதுமக்களுக்கு எந்த விதமான பாதிப்பு இருக்கக்கூடாது. குறிப்பா வந்து ஆற்றுக்குள்ள இறங்கி இந்த மாடு மேய்க்கிறது, அதே போல ஆற்றின் கரையோரம் வந்து சலவை தொழிலாளர்கள் வந்து துணி தெரிவிப்பது, இது போன்ற பணிகள் எல்லாம் ஈடுபடக்கூடிய மக்களுக்கு எந்த விதமான பாதிப்பு வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வெள்ள அபாய எச்சரிக்கையை திருச்சி மாவட்ட ஆட்சித்தலைவர் பிரதீப் குமார் தெரிவிச்சிருக்காரு. அருணா, நாளை முதல் வினாடிக்கு 2000 கனஅடி தண்ணீர் திறக்கப்பட உள்ளதா சொல்லியிருக்கீங்க, அதனால கொள்ளிடம் கரையோர ஆற்றங்கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. உங்களுடைய தகவலுக்கும் நன்றி லெனின். சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை. சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை.